இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் எப்போ வந்து பாரதியும் ராதாவும் வந்து ரொம்ப பாசமாக மாற்றி வந்து பேசிட்டாங்களோ அப்போவே வந்து நமக்கு தெரியும். அதில் வந்து பாரதி உன் எவ்வளோ நல்லவ தெரியுமா, சின்ன சின்ன குறைகள் உனக்கு இருந்தாலும் நீ ரொம்ப நல்லவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராதாவுடைய மொத்த கேரக்டராருக்கையும் வந்து அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு முடித்த போதே நமக்கு தெரியும். இந்த கதையில் வந்து ராதாவை போட்டு தரல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ கரெக்டாக நடந்தும் நடந்தாச்சு. ஸோ இப்போ வந்து லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க, அந்த லொக்கேஷன் அப்டேட் கிடச்சிருச்சுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா பரம்பு துரத்திக்கிட்டே வர ராதா வந்து கண்டிப்பாக வெற்றி காப்பாற்றிட்டே பார்த்தா மியூசிக் ஒன்று போடுறாங்க, என்னதான் செஞ்சு போட்டோம் அன்னதங்க ஆகி விட்டோங்கிற பேரன் மியூசிக் வந்து வருது. பாவீங்களா, அந்த பொண்ணு உயிரை கொடுத்து காதலிச்சு கடைசியில் கல்யாணம் வரைக்கும் போச்சு, அன்னதங்கன்னு முடிச்சிருக்கீங்களேன்னு நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அது. ஸோ இப்போ வந்து இவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இதை யார் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம், பரம்பு மாட்டுவாரா இல்லையா, பரம்பு தான் சொல்லிட்டு பரம்பை பிடிச்சி அடி விட்டு விழுது பரம்பு உள்ளத்துக்கு போட போகிறாங்களாங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சுடர் பாப்பா ஒரு வேலை கடத்த தான் போகிறாரா, ஏன்னா வந்து தன்னுடைய மனைவி கொள்றதுக்கான ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு எல்லாத்தையும் தூக்கி வெற்றி மேலே படிய போட்டு ஊரில் இருக்க எந்த யாருக்கு எந்த பிரச்சனாலும் வெற்றி மேலே தானே படிய போடுவாங்க. ஸோ சுடரை கடத்துறதுக்கு அந்த மாதிரி திட்டங்களை பரம்பு போட பரம்புட்டு வந்து காப்பாற்றி இதுவரைக்கும் நடந்த குற்றத்துக்கெல்லாம் பரம்பு மேலே பழி போட்டு பரம்பு மட்டும் உள்ளார போக இந்த செண்பகம் கண்மணி இவங்க ரெண்டு பேரும் வந்து வெள்ளையே இருக்கிறது அப்படின்னு கதை போகுதாங்கிறத பார்க்கணும். எது எப்படியோ வந்து ஒரு மாதிரி சோகமான ஒரு விஷயமா அது ராதாவுடைய மறைவுங்கிறது, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் எப்போ வந்து பாரதியும் ராதாவும்